இதை மட்டும் செய்யுங்க வருஷம் ஆனாலும் வீணாக போகவே போகாது அது என்னன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட கிச்சன் வேலைகளை டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புதுமையான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் நூல் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நூலுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கயிறு அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது போல் நான் எனக்கு தேவைக்கே ரெண்டு எடுத்துருக்கேன் அடுத்தது செல்லோ டேப் எடுத்துக்கோங்க கலர் செல்லோ டேப் இல்லைனா ஒயிட் கலர் செல்லோ டேப் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்குது செல்லோ டேப்பில் இருக்கிற அந்த பசை போன்ற பகுதி மேலே இந்த நூலை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இந்த செல்லோ டேப்பை அப்படியே நம்ம கையில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த நூலை உள்ளே வச்சிட்டு இந்த செல் செல்வோ டப்பை இது போல் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றி எடுத்துட்டு மீதி இருக்கிற செல்லோ டப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் இன்னொரு நூல் வச்சுருக்கோம் அதுக்கு இந்த மீதி இருக்கிற செல்லோ டப்பை கட் பண்ணி அதையும் பயன்படுத்திக்க போகிறோம் இப்போ இது போல் நம்ம ரெண்டு நூலை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி செல்லோ டப் உள்ளே வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இது மாதிரி நான் ரெண்டு நூல் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு நூலையும் நம்ம எதுக்காக இது போல எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு நூலையும் நான் இந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் ஸ்பூனோட பின்பகுதியில் மாட்டி விட போறேன் மாட்டி விட்டுட்டு இதை நல்லா அந்த ஸ்பூன்ல இருக்கிற மாதிரி ரெண்டு முடிச்சு டைட்டா போட்டு விட்டுக்கலாம் இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற இன்னொரு அந்த கயிறையும் இன்னொரு ஸ்பூன்ல கட்டி விட்டு எடுத்து வச்சுக்க போறேன் இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் டப்பால போட்டு வைப்போம் அதுல இந்த ஸ்பூனை போட்டு வைக்கும் போது அந்த மஞ்சத்தூள் குறைய குறைய அந்த ஸ்பூன் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும் இதனால சில நேரம் தவறுதெல்லாம் நம்ம கை உள்ள பட்டுருங்க இதனால கூட நம்மளோட மசாலா பொருட்கள் மஞ்சத்தூள் எல்லாம் வண்டு புழு பூச்சி வந்துரும் அது மட்டும் இல்ல இது நம்ம ஸ்பூனோட அடிப்பகுதியில் போயிடுச்சுன்னா சில நேரம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு கயிறு கட்டி தொங்க விடும்போது இதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கயிறை கட்டி விடும்போது அந்த கயிறை தொட்டு தூக்குனாலே அந்த ஸ்பூன் ஈஸியாக வெளியில் வந்துடும் இந்த கயிறு இருக்கிறதுனால நான் மூடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம எப்பயும் போல் மூடி வச்சுக்கலாம் இது நீங்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள்னு எந்த வகை பொடியிலையும் இந்த ஸ்பூனை பயன்படுத்தலாம் நான் இது மாதிரி உப்பு டபாலையும் மஞ்சத்தூள்லையும் பயன்படுத்திருக்கேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்புக்கு நம்ம கரம் மசாலாவில் போடக்கூடிய கிராம்பு எடுத்திருக்கேன் இந்த கிராம்பை இது மாதிரி கேஸ் பர்னரில் வச்சு விட போகிறேன் அடுப்பு சூடாக இருக்கிற சமயத்தில் இதை வச்சிடாதீங்க அடுப்பு நல்லா ஆரி இருக்கும்போது போது இது போல் ஒரு ஆறு ஏழு போராட கிராம்பை வச்சு விட்டுருங்க இதை வச்சு விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் விட்டிங்கன்னா அந்த கிராம்பு எல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கிராம்புலேருந்து வரக்கூடிய அந்த புகை நம்ம வீடு ஃபுல்லாக பரவும் இது வந்து வரக்கூடிய அந்த புகையோட வாசனை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பேட்ஸ்மெல் இருந்தாலோ நான்வெஜ் கழுவனால் அந்த கெட்டவாட அரைச்சாலோ டக் டக்குன்னு நான் அதை போக வைக்க இது போல் கிராம்பை ஏற்றி விடுங்க இது குயிக்கான ரிசல்ட்டை கொடுக்குங்க அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி கேரட் துருவுறது எடுத்துருக்கேன் இந்த மாதிரி துணி துவைக்கிற சோப்பு எடுத்துருக்கேன் சோப்பில் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த சோப்பை நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த சோப்பு துருவல் நமக்கு தேவைப்படும் இது நல்லா துருவி எடுத்துட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் அப்படி இல்லைனா ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த சோப்பு துருவலை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நான் எடுத்தது துணி துவைக்கிற சோப் இதுக்கு பதிலாக நீங்க பாத்திரம் தைக்கிற சோப் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம அடுத்து சேர்க்க போறது பல் விளக்குற வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பிராண்ட் டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம் நான் கோல்கேட் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நீள அளவுல நான் இந்த பேஸ்ட்டை எடுத்திருக்கேன் அடுத்தது இதுல நம்ம சேர்க்க போறது கூல்ட்ரிங்ஸுங்க கருப்பு கலர் வெள்ளை கலர்லன்னு எந்த கலர் கூல்ட்ரிங்ஸா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸில் நல்ல கேஸ் இருக்கிற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது பெப்சிக் கோக் அந்த மாதிரி இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் தான் சொல்கிறேன் இந்த கூல்ட்ரிங்க்ஸில் சப்போஸ் கேஸ் ரிலீஸ் ஆயிருந்த இது மாதிரி நம்ம குடிச்சிட்டு பாதியாக வைக்கும்போது ஒரு டேஸ்ட் மாறி இருக்கும் அந்த டைமில் அந்த கூல்ட்ரிங்ஸை நம்ம குடிக்காமல் வச்சுருப்போம் அப்படி வேஸ்ட்டாக இருக்க கூல்ட்ரிங்ஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் அப்படிப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் தான் இங்கே எடுத்திருக்கேன் ஒரு கால் பாட்டில் அளவுக்கு கூல்ட்ரிங்ஸை இதில் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த சோப்பு பேஸ்ட் எல்லாம் கரையணும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம டீ குடிக்கிற ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக நான் வினிகர் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த கரைசல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் இந்த லிக்விட் கரைசலை அப்படியே நம்ம ஊற்றி Alarm. குறைஞ்சது இந்த பாட்டிலுக்கு ஒரு பாதி அளவு இந்த கரைசல் இருக்குங்க இதை நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் கிளீன் பண்ண தான் பயன்படுத்த போகிறோம் உங்கள் வீட்டில் லோட் வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் எது வச்சிருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் டீப் கிளீன் பண்ணலாம் எப்பெல்லாம் நம்ம வாஷிங் மிஷினை துவைக்கிறோமோ அப்போல்லாம் அது உள்ள அழுக்குமே சேரும் அது மட்டும் இல்லை அதில் நிறைய கிருமிகள் இருக்கும் கெட்ட வாடை இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் இதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விடை இது மாதிரி துணி துவைக்கும் போது அந்த சோப் லிக்விட் ஊத்துற அந்த ட்ரேல ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ட்ரம்மோட உள்பகுதியில் இது போல பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் டாப் லோட் வாஷிங் மிஷின்னா டைரக்டாக ட்ரம்முக்குள்ள இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் டிசிஎல்ங்கிற டப் கிளீனிங் ப்ராசஸில் மோட் நான் செட் பண்ணி விட போறேன் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வாஷிங் மிஷின் உள்ளே இருக்கிற அழுக்கு கிருமி கெட்ட வாடை எல்லாமே போகும் நம்மளோட ட்ரம்மும் நமக்கு ஆனாலும் வருஷம் ஆனாலும் துரு பிடிக்காமல் இல்லாமல் நல்லா ஷைனாக பல பலன்னு இருக்குங்க ஊற்றி இருக்க கூல்ட்ரிங்க்ஸும் அந்த வினிகரும் இந்த வாஷிங் மிஷினில் தண்ணி விழுறல அந்த லைனில் ஏதாவது அடைப்பு இருந்தாலும் அதையும் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுவோம் இது நீங்கள் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணுங்க இது டீப் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பவுடர் எல்லாம் நமக்கு ஆன்லைனில் விற்குது அது வாங்க முடியாத சமயத்தில் நம்மளே வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணி செய்யும்போது போது காசு மிச்சம் வேலையும் ஈஸியாக முடியுங்க கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பெல்லாம் நம்ம வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறோமோ எப்பெல்லாம் துணி துவைக்கிறோமோ இந்த ரப்பர் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கையும் ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க இதனால ரப்பர் உள்ள அழுக்கு சேராது இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க இது ரொம்பவே பயனுள்ள ஐடியா இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் இது போல் கெச்சப் பவுச் வச்சிருப்போம் இந்த கெச்சப்பை நம்ம சாப்பிட மட்டும் இல்லைங்க இது மாதிரி வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம் அது என்னன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சுனாலோ இல்லை குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டாங்கனாலோ அந்த குழந்தைங்களுக்கு ஐஸ் பேக் கொத்தரம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லைன்னா நமக்கு கை கால் மூட்டுன்னு எங்கேயாவது வலி ஏற்பட்டால் கூட நம்ம ஐஸ் பேக் கொத்தரம் கொடுப்போம் அப்படி நம்ம வீட்டில் பேக் இல்லாத சமயத்தில் இந்த பாக்கெட்டை நம்ம ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம் இது நல்லாவே நமக்கு சில்லுன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லை இதுலேருந்து அதிகமாக தண்ணியும் வடியாது நீங்கள் ஐஸ் க்யூப் துணியில் கட்டிலாம் ஒத்தடம் கொடுக்கும்போது அதுலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்பவே அன் இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த கெச்சப் பாக்கெட்டை இது போல் ஐஸ்பேக்காக நம்ம பயன்படுத்தலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம டீலாம் போடும்போது சில நேரம் அவசரத்தில் நம்ம இஞ்சி தட்டி போட மறந்துடுவோம் அந்த டைமில் டீ தூள்லாம் போட்டு டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சா கூட கவலையே இல்லைங்க இது போல் நம்ம வீட்டில் துருவுறது வச்சுருப்போம் அந்த துருவல்ல இஞ்சியை நீங்கள் துருவி போட்டிங்கனாலே போதும் நல்லா அந்த இஞ்சி சாறு டீயில் இறங்குங்க இதை தட்டி போட மறந்த சமயத்தில் இது மாதிரி நீங்கள் துருவி போட்டு பாருங்க உங்களோட டீ ரொம்ப மனமாவும் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போல்லாம் டீ போடுறீங்களோ அப்போல்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் சர்க்கரை டப்பாவில் நிறைய பேர் வீட்டில் இது போல் எறும்பு வந்து தொல்லை பண்ணும் எப்போல்லாம் சக்கரை கொட்ட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை இது உள்ள போட்டுக்கோங்க எல்லோரும் கிராம்பு சொல்லுவாங்க நீங்கள் கிராம்பு போடும்போது இந்த சக்கரை ல கிராம்பு வடை வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம பிரியாணிக்கெலாம் போடக்கூடிய இந்த பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க பிரிஞ்சி இலை நல்லா க்ளீனாக இருக்கணும் அதோட கலர் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப அழுக்கா ஏதாவது பூச்சி வந்த மாதிரி இலையெல்லாம் பயன்படுத்தாதீங்க இது போல இலையை போட்டுட்டு அதுக்கு மேல சர்க்கரையை கொட்டி வச்சுட்டு அதுக்கும் மேலயும் ரெண்டு பிரிஞ்சி இலையை வச்சு விட்டுருங்க இந்த வாசனைக்கு எறும்பு சக்கர அடபா பக்கத்துல வரவே வராதுங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் இதுவரைக்கும் பாய் பிரான்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்